மதுரை மக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இதோ உங்களுக்காக. டாடா பாய் பாய் மதுரை. வந்தே பாரத் ட்ரெயினை வந்து கரூர் வந்து அழகான ரெயினோட வெல்கம் பண்ணுது அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மதுரை ஜங்ஷனில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். மதுரை ஜங்ஷன் அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மதுரை பெங்களூர் கான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து இனாக்ரேஷனுக்காக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி என்ன டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31st 8 2024ங்க. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக இந்தியாவில் 3 வந்தே பாரத் லான்ச் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த வந்தே பாரத் இனாக்ரேஷன் லான்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறோம் அண்ட் தென் ட்ராவலுமே பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்குமே ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதற்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ அப்கமிங்கில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்மளோட பெங்களூர் கேன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்குள்ள போட் பண்ணியாச்சுங்க. ஃபங்க்ஷன் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வைப்பாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னும் சில நிமிடங்களில் வந்து நம்மளோட ஹானரபுள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவங்க வந்து ஃப்ளாகப் பண்ணி வைக்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ளாகப் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியை வந்து டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுங்க. டாடா பாய் பாய் மதுரை. அந்த புல் தெரியுதாங்க, அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இவ்வளோ நேரம் அப்படியே ஸ்லோவாக வந்துகிட்டு இருந்துட்டு அந்த வந்தே பாரத்தோட ஸ்பெஷாலிட்டியான அந்த சடன் பிக்கப்பை தொடங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். வைகை ரிவர் வந்தாச்சுங்க.
மக்களே, இன்னைக்கு இனாகரல் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பெஷலாக அடையார் ஆனந்த பவன்லேருந்து நமக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இது நார்மல் கமர்ஷியல் ரனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக மெனுவே சேஞ்ச் ஆகும். டிஃபால்ட்டாக ஐஆர்சிடிசியில் வந்து என்ன ஃபுட் வந்து சதாப்தி அண்ட் வந்தே பாரத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ஃபுட்டோட மெனு வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு மைசூர் பாக் ஸ்வீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஹட்சன் கார்டு, ஏ டு பிலேருந்து சின்னதாக ஒரு மிக்சர் பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் சப்பாத்தி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சோண்டும் லெமன் ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ரெண்டு சைட்லையும் சன்னா மசாலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது இன்னாக ஸ்பெஷலோடைய மெனு. சரியா 45 நிமிஷத்துல திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். வாழ ரெண்டுங்க பத்துக்கு அங்கிருந்து கிளம்பி கரெக்டா ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து இங்க வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்க வந்து கதவு திறக்க தான் கொஞ்ச நேரம் வந்து லேட் பண்ணாங்க. மக்களே, இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க திண்டுக்கல்ல. எல்லா பெங்களூர் ட்ரெயினுமே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி பெங்களூர் ட்ரெயின் வந்து இங்கே மதுரைக்கு இந்த சைட்ல இருந்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து கரூர் அந்த ரெண்டு வந்து போகும். கரூர் நாமக்கல், கரூர் ஈரோடு, சேலம் அப்படி போய் பெங்களூர் வந்து போகும். ஸோ இந்த வந்தே பார்த்துக்கு வந்து ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில இருந்தும் பகல் டைம்ல வந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வரும், அதே மாதிரி திருச்சியில இருந்தும் பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வரும் பகல் நேரத்தில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையினால. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலிருந்து எடுத்து அப்படியே திண்டுக்கல், திருச்சி, திருச்சியிலேருந்து கரூர் போயிட்டு கரூர்ல இருந்து வழக்கம் போலாங்க நாமக்கல், சேலம், அதுக்கடுத்து ஜோலார்பேட்டை அண்ட் தென் கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் கேட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட ஃபுல் அண்ட் ரூட்டே. ஒரு ட்விஸ்டோட நம்ம வந்து இந்த திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம்.
மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட அந்த பேண்ட்ரி செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வேணால் ஹாட் வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ஹாட் கேசஸ் கொடுத்துருக்காங்க, டீப் ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஃபுட்டெல்லாம் அடுக்கி வச்சு இதில் ஹீட் பண்ணி நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடு நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்கான இடம்லாம் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கமர்ஷியல் ரன்னில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஏற்றி ஸோ இங்கே தான் இங்கே வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதற்கான செட்டப் ஏரியா தான் இந்த இடம். மக்களே பார்த்தீங்கன்னா வழக்கமாக உள்ள வந்தே பாரத்தில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் தாங்க. டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுட்டு வச்சு சாப்பிட்றதுக்காக, அண்ட் தென் ஒரு மேகசின் பவுச், அட்ஜஸ்டபிள் ஃபோட்ரஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இங்கே வந்து வாட்டர் கேன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆம்ரஸ்ட், அது பக்கத்துலேயே புஷ்பேக் பட்டன். ஓகேங்களா, இதை அமுக்குனீங்க அப்படின்னா நம்ம புஷ்பேக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கமாக எல்லா விபிலையுமே கொடுக்குற மாதிரி தான். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கீழே வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, போத் பிளக் டைப் அண்ட் யூஎஸ்பி. ஓகேங்களா, பக்காவாக இருக்க. இவ்வளோ நேரம் வெளியில் வெயில் நின்றுட்டு விபிக்குள்ளே உள்ளே வந்து உட்காந்து அந்த ஏசியில் இருக்கும்போது வெயிலே சூப்பர். ஸோ அதே மாதிரி மேலே வந்து வளர்க்கும் போல டச் சென்சார் ரீடிங் லைட். மக்களே இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர்க்கா. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர்க்காரோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்ஸை வந்து 360 degrees வந்து ரொட்டேட் பண்ணலாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வியூஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர்க்காரில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்களுக்குமே காஃபியாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸு, ஸோ இதில் தான் வச்சு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு ப்ரீமியமாக ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. மக்களே திருச்சிராப்பள்ளி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஒரு 1 hour 45 minutes வந்து திருச்சிராப்பள்ளி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, மதுரை டு திருச்சிராப்பள்ளி. மக்களே இந்த திருச்சிராப்பள்ளி டு கரூர் இந்த செக்ஷனில் வந்தே பாரத் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அண்ட் தென் நம்ம இந்த ரயிலில் ட்ராவல் பண்ணுறதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மக்களே இந்த
இந்த ட்ரெயின் வந்து என்னையிலிருந்து கமர்ஷியல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து கமர்ஷியல் ரன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒரு பேசிக் டைம் டேபிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மதுரையில் காலையில் 5:30 எடுத்து அன்னைக்கு மதியம் 1:30 மதியம் 1:30 பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெங்களூர் கேண்ட்லேருந்து மதியம் 1:30 எடுத்துட்டு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9:45 வந்து மதுரை வந்து ரீச் பண்ணுது. ஓகேங்களா, போகும்போது பார்த்தீங்கன்னா 7:45 போயிடும், ஆனால் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 8:30 ஆகுது. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சரியாக தெரியல, நான் வந்து கேட்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சவுத் சைட்லேருந்து பெங்களூருக்கு ஃபஸ்ட்டு பகல் நேர வண்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட மதுரை டு பெங்களூர் கேன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தாங்க. ப்ரீமியம் சர்வீஸாகவே ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மக்களே, இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைஃபை சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகும். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ட்ரெயின் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெயின் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, இப்போ வந்து எங்கனக்குள்ளே போய்கிட்டு இருக்குது, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, என்ன ஸ்பீடில் போகுது, எல்லாமே அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா மூவிஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, கிட்ஸ் மூவிஸ் இருக்குது, ICF பற்றின அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஜேர்னி டயத்தில் போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை கனெக்ட் பண்ணி உங்களோட போரிங்கான டைமை வந்து ஹாப்பியாக வந்து மாற்றி ட்ராவல் பண்ணலாம். ஜாலியா இருக்கிறவங்கள கைய தூக்கிருங்க. கரூரோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயினை வந்து கரூர் வந்து அழகான ரெயினோட வெல்கம் பண்ணுது அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா ஊர்லேயுமே நம்மளை மாதிரி ஃபேன்ஸு மக்கள் அவங்க தான் அந்த ட்ரெயினை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் கரூரில் வந்து மலையுடன் கூடிய ஒரு வரவேற்பு வந்து இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சமர் அண்ணு திருச்சியில் வந்து இன்னொரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏறினாங்க. ஸோ அவங்க எல்லாமே செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வந்தே பாரத் ட்ரெயின் ஜேர்னியை வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, பாருங்க. மக்களே, பி நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஆப்பிள் ஜூஸ் வந்து கரூர் ஏறின பிறகு, அதாவது கரூர் தாண்டின பிறகு கொடுத்தாங்க. இனாகுரல் வர்றது சரியான கவனிப்புங்க. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வந்துருது, ஸ்நாக்ஸ் வந்துருது, நம்மளை ஏதாவது கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இப்போ கூட ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இந்த ட்ராவலை ரசிக்கிறது நம்ம ஃபீலுங்க. கிடைப்பீங்களா?
ராமோ ப்ரோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மக்களே, நாமக்கல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். முட்டைக்கு ஃபேமஸான ஊரான நாமக்கல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாமக்கலுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் விபி அப்படின்னா நம்மளோட மதுரை பெங்களூர் கேண்ட் மத்திய பாரத் எக்ஸ்பிரஸ் தான். மக்களே, நாமக்கல்ல இருந்து கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி வந்து மூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா சேலம் தான். சேலத்துல தான் நம்ம வந்து டீப் போடவும் கூட ஆகலாம்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இங்கே ஏறினவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் பாக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. மக்களே, நம்ம வந்து சேலத்துல டீ போட ஆகிக்கலாம் சொல்லி ஒரு பிளான்ல வந்து இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பர்சனலா எனக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து உண்டு. சண்டே ஆனாலே சர்ச்சுக்கு வந்து போகணும், சர்ச்சில் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து எனக்கு வந்து உண்டு. ஸோ அதனால நான் வந்து அங்கே வந்து போய் ஆகணும். ஸோ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்னால நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால நான் வந்து சர்ச்சுக்கு வந்து போய் ஆகணும். ஸோ அதனால நான் வந்து சேலத்தில் இறங்கி ரிட்டர்ன் வந்து என்னோட ஊரான கோயில்பட்டிக்கே வந்து நான் டிராவல் பண்ணி மிட் ஃபைனில் இறங்கி அப்படியே மார்னிங் வந்து சர்ச் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து சேலத்துலேயே வந்து டீ போட் வந்து ஆயிக்கிறேன். விநாயகரசன் உங்களுக்கு வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து சூப்பராக வந்து சேலம் வரைக்கும் நம்ம வந்து கவர் வந்து பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் வரைக்கும் போகிறதான பிளான் இருந்துச்சு. ரிட்டர்ன் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு, பட் ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து என்ன சொல்ல, கன்ஃபார்மாக அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ அதனால நம்ம வந்து சேலத்துலேயே வந்து டீ போட் ஆகி நம்ம ஊருக்கு வந்து போயிடலாம். ஆன்போர்டு ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் சர்வீஸ் டீம் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பெர்ஃபெக்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ என்னதான் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த ட்ரெயினை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டாலும், ஸோ மக்களாகிய நாமளும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் கொடுக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் டு இந்தியன் ரயில்வேஸ். சேலத்தில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டுங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெங்களூர் வரைக்கும் போகிறாங்க. மக்களை, இந்த விளாகை வந்து சேலம் ஜங்ஷனில் வந்து நிறைவு பெற்றுக்கிறேன். மதுரையிலிருந்து சேலம் வரைக்கும் நம்ம வந்து விபியில் வந்து ஜாலியாக வந்தோம். ஸோ சேலத்துலேருந்து ரிட்டன் கோயில்பட்டிக்கு வந்து நம்ம வந்து
ஒரு அன்ரிசர்வ்டு ஒரு நார்த்து ட்ரெயினில் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஓகேங்களா, கொஞ்சம் இந்த டயர்னஸ் எல்லாமே பயங்கரமாக ஆயிரும். இது வரைக்கும் சொகுசாக ஜாலியாக வந்தோமா, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஜேர்னி வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பெங்களூர் வரைக்கும் போகிறது தான் பிளானு, பட்டு பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் வந்து சேலத்தோடய நம்ம வந்து கட்டாயிக்கிட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை விபி ஃபஸ்ட் இனாகரேஷன் ரன் ட்ரை பண்ணியாச்சு ஒரு வழியாக, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு சாப்ரான் விபி அண்ட் நம்ம சேனலோட ஃபஸ்ட் இனாகரேஷன் ரன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட எஸ்எஸ்எம்ஆர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அண்டில் தான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ்எம்ஆர் தமிழ்.